ஏப்ரல் மாதம் 22 நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். எலியோரின் புலம்பலையும் வரியோரின் பெருமுச்சையும் கேட்டு இப்பொழுதே எழுந்து வருகின்றேன். அவர்கள் ஏங்குகின்றபடி அவர்களை பாதுகாப்பில் வைப்பேன் என்கிறார் ஆண்டவர். திருப்பாடல் 12:5 வசனம். ஆமென். அன்பு தெய்வமே, எங்களை காக்கின்றவரே, எங்களை சுமக்கின்றவரே, எங்களை உமது மறைவிடத்தில் மறைத்து வைக்கின்றவரே, அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை உமது கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களுடைய புலம்பலையும் எங்களுடைய பெருமூச்சையும் கேட்டு எழுந்து வருகின்றவரே, இதோ இன்று இரவிலும் கூட இந்த நிமிடத்திலும் கூட உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரே குடும்பமாய் உமை நோக்கி வருகின்ற இந்த நேரத்தில் எங்கள் மத்தியிலும் கூட நீர் எழுந்து வருவதற்காய் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவதற்காய் உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமை வணங்குகிறோம். ஆமென். அன்பு தெய்வமே, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கலப்பற்ற வாக்குறுதிகள். ஆண்டவரின் வாக்குறுதிகள் கலப்பற்ற வாக்குறுதிகள். மண் உலையில் தூய்மையாக்கப்பட்ட வெள்ளி போன்றவை, ஏழு மிறை புடமிடப்பட்டவை. ஆமாண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தத்தில் நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம். ஏனென்றால் நீர் வாக்கு மாறாதவர். அப்படியாகவே உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி எளியோராக எங்களுடைய புலம்பலையும் வரியோராக எங்களுடைய பெருமூச்சையும் கேட்டு எங்கள் மத்தியில் எழுந்து வருகின்ற தெய்வம், எங்கள் கண்ணீரை துடைக்கின்ற தெய்வம், எங்களை உமது பாதுகாப்பில் வைக்கின்ற தெய்வம் ஐயா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை ஆராதிக்கிறோம். மீட்பின் கேடயத்தை எங்களுக்கு தருபவரை உமை வாழ்த்தி வணங்குகிறோம். மீட்பின் ஆடை எங்களுக்கு உடுத்துபவரை உமை ஸ்தோத்தரிக்கிறோம். முதலானோர் கடைசியாவர், கடைசியானோர் முதலானர் என்று உம்முடைய வசனத்தின்படி அப்பா, ஒன்றுக்கும் உதவாத, தூசுக்கும் துரும்புக்கும் சமமான, இந்த உலகத்தினால வெறுக்கப்பட்ட மறக்கப்பட்ட எங்களை, கடைசியானவர்களை, சிறுமையுற்றவர்களாக எங்களை நீர் தெரிந்தெடுத்து அப்பா, உம்முடைய இறை ஆட்சியில முதலானோராய் எங்களை நீர் உயர்த்திருக்கின்றீரே. உம்முடைய சொந்த பிள்ளைகளாய் எங்களை அர்ச்சித்து அபிஷேகித்திருக்கின்றீரே. உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மனிதர்களாக எங்களுக்கு அனைத்தையும் நீர் கீழ்ப்படுத்திருக்கின்றீரே. இதோ உலகம் அனைத்தையும் படைத்து அனைத்தையும் எங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் பல்லிகி பெருக செய்து இதை எல்லாவற்றையும் உங்களுடைய அதிகாரத்தில் கொடுக்கின்றேன். பல்லிகி பெருக செய்யுங்கள் என்று சொல்லி மனிதர்களாக எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து உமது படைப்பை மகிழும்படி, உமது படைப்பில் இருக்கிற ஒவ்வொன்றையும் நாங்கள் ரசித்து ருசிக்கும்படி எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறே. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அதிகாரத்தினர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். ஆனால் இந்த அதிகாரத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் என்று நாங்கள் பார்க்கும்போதும், இயேசுவே, எங்களுடைய பலவீனங்களினால, எங்களுடைய குற்றம் குறைகளினால நீர் தந்த அதிகாரத்தை, நீர் தந்த ஆசீர்வாதத்தை அப்பா நாங்கள் முறையாக பயன்படுத்தாமல் போய்விட்டோம். இதனால் உமக்கு வருத்தங்களை விளைவித்து விட்டோம். உம்முடைய இருதயத்தை காயப்படுத்தி விட்டோம். உமது அன்பிற்கு எதிராக நாங்கள் துரோகம் செய்துவிட்டோம். ஆமாண்டவரே, நீர் எங்களுக்கு முன்பாக வாழ்வையும் சாவையும் வைத்து எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள் என்று சொல்லி சுதந்திரத்தை கொடுத்து, அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் வாழ்வை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக சாவை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. அநேக நேரங்களில் இதோ இந்த உலக காரியத்திற்கு நாங்கள் இடம் கொடுத்து, உலக போக்கிற்கு நாங்கள் இடம் கொடுத்து, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து விடுகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த உலக ஞானத்தை தேடி அப்பா எங்களையே நாங்கள் நியாயப்படுத்தி உமது அன்பை உணராமல் போய்விடுகிறோம். ஆனால் உமது பேரன்பு மாறாதது, உமது இரக்கம் மாறாதது. உமது இரக்கம் எங்களுடைய பாவங்களை காட்டிலும், இதோ எங்களுடைய நேர்மையற்ற நீதியற்ற செயல்களை காட்டிலும், எங்களுடைய தீமைகளை காட்டிலும், எங்களுடைய கொடுஞ்செயல்களை காட்டிலும், எங்களுடைய வன்முறைகளை காட்டிலும் உம்முடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே. உமது பேரன்பு பெரியது ஆண்டவரே. அந்த இரக்கத்தின்படியே, அந்த பேரன்பின்படியே நாங்கள் இந்த நாள் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பா, நீர் எங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் நீர் கருத்தில் கொள்வீராகில் நாங்கள் என்றோ மடிந்திருப்போம். நாங்கள் உமது பிரசன்னத்தில் நிற்க தகுதியற்றவர்களாயிருப்போம். உம்முடைய பிரசன்னத்தில் உமை நோக்கி பார்க்க கூட அருகதியற்றவர்களாக இருப்போம். ஆனால் உமது பேரன்பு, உமது பேரிறக்கம் அந்த கல்வாரி மலையில எங்களுக்காக நீர் சிந்தி அந்த திரு ரத்தத்தினால எங்கள் எல்லாவற்றையும் கழுவி, எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி எங்களை சுத்திகரித்துக்கிட்டீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லமையுள்ளவர். எங்களை காக்கின்ற தெய்வம், எங்களை காக்கின்ற தெய்வம், தலைமுறை தோறும் உமது இரக்கத்தை எங்களுக்கு காட்டுகின்ற தெய்வம். உம்முடைய கோபம் ஒரு நொடி, ஆனால் உமது இரக்கமோ தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கின்றது. ஆமாண்டவரே, இந்த பரிசுத்தமான அன்புக்காக, இந்த இரக்கத்திற்காக நாங்கள் உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், எப்போதும் என் கண் முன்
வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன் என்ற தாவீது ஆசிரியர் எப்படியாக எப்பொழுதும் உம்மை கண்முன் வைத்துள்ளாரோ வைத்திருந்தாரோ, அப்போ அவர் பாவம் செய்தபோது கூட உம்முடைய பிரசன்னத்தை விட்டு வெகு தொலைவில் போன போதும் கூட தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவராய் மீண்டும் உம்மை நோக்கி வந்து, ஆண்டவரே உமக்கு எதிராக நான் பாவம் செய்துவிட்டேன், உம்முடைய பிரசன்னத்தை விட்டு என்னை வெகு தொலைவில் என்னை விரட்டிவிடாதையும், தூயதோர் உள்ளத்தை எனக்குள் படைத்தருளும், முது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும், உம்முடைய பரிசுத்த ஆவி என்னுடைய இருதயத்திலிருந்து எடுத்து விடாதையும் என்று சொல்லி உமக்கு முன்பாக தன்னையே தாழ்த்தி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டார். ஆமாண்டவரே, இதோ இந்த இரவு நேரத்தில் உமது அன்பை உணர்ந்த நாங்கள் எப்படியாக உம்மை காயப்படுத்தியிருக்கிறோம் என்பதையும் கூட உணர்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசம் முழுவதுமாக, இதோ எங்களுடைய குடும்பத்தின் மூலமாக, எங்களுடைய திருச்சபையின் மூலமாக நாங்கள் அனைவரும் உமக்கு எதிராக அநேக விதத்தில் பாவம் செய்துவிட்டோம். உம்முடைய வார்த்தையின்படி வாழவில்லை, உமது அன்பை உணரவில்லை, இந்த உலக போக்கின்படியே நாங்கள் வாழ்ந்து விட்டோம். ஆண்டவரே, அப்பா இதோ இந்த இரவு நேரத்தில் தாவீது ராஜாவோடு இணைந்து, ஆண்டவரே உமது பேரன்புக்கேற்ப எங்களுக்கு இறங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப எங்களுடைய குற்றங்களை துடைத்தருளும் என்று சொல்லி அப்பா உம்முடைய இரக்கத்தை நாங்கள் நாடி தேடுகிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா கொள்ளை நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை தர வேண்டுமா, உம்முடைய இரக்கத்தை நாங்கள் நாடி தேடுகிறோம். எங்களுடைய குற்றங்களை நாங்கள் உணர்கிறோம் அப்பா, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் எப்போதும் எங்களுடைய மனக்கண்முன் இருக்கிறது. உமக்கு எதிராக தேசமாக, நாடுகள், உலக நாடுகள் முழுவதுமாக நாங்கள் பாவம் செய்துவிட்டோம். உம்முடைய பார்வையில் எது தீயதோ அதை நாங்கள் செய்துவிட்டோம். அப்பா உம்முடைய தீர்ப்பினால் உம்முடைய நீதியை நீர் வெளிப்படுத்தியுள்ளீர், உமது தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். ஆண்டவரே, அப்பா அப்படியாக இதோ உம்முடைய இரக்கத்தை, இதோ இந்த தாவீது அரசர் நாடியது போல நாங்களும் கூட உமது இரக்கத்தை நாடுகிறோம். ஈசோப்பினால் எங்களை கழுவியருளும், ஈசோப்பினால் எங்கள் தேசம் முழுவதையும், எங்கள் நாடு, உலக நாடுகள் முழுவதையும் கழுவியருளும். ஆண்டவரே, நாங்கள் தூய்மையாவும், உரை பணியிலும் வெண்மையாவும் அப்பா, அப்பா செத்து மடிந்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கைகள், நீர் நொறுக்கி இருக்கிற எங்களுடைய எலும்புகள் எல்லாம் உம்முடைய மன்னிப்பில் கலி கூறும். ஆண்டவரே, அப்பா உம்முடைய இரக்கத்தை நாங்கள் உணர்கிறோம், உம்முடைய இரக்கத்தை நாங்கள் உணர்கிறோம், உம்முடைய திரு இருதயத்திலிருந்து பொங்கி வழிந்தோடுகின்ற அந்த அன்பை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, அப்பா அந்த அன்பின்படி, அந்த இரக்கத்தின்படியே எங்களை நீர் மன்னிப்பீராக, எங்கள் தேசத்தின் பாவங்களை மன்னிப்பீராக, எங்களுடைய சகோதர சகோதரிகள், எங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் உமது அன்புக்கு எதிராக செய்து போன எல்லா பாவங்களையும் மன்னித்து அப்பா உமது முகத்தை எங்களுடைய எங்களிடமிருந்து மறைத்து கொள்ளாமல் எங்கள் பாவ கரைகள் எல்லாவற்றையும் நீர் துடைக்கும்படி ஒரே குடும்பமாக நாங்கள் உமது பாதத்தண்டை வருகிறோம். ஆண்டவரே, உமக்கேற்றபடி நொறுங்கிய நெஞ்சம் அல்லவா, நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இயேசுவே, எங்களுடைய நொறுங்கிய நெஞ்சத்தோடு, குற்றம் உணர்ந்த குற்றமுடைய உள்ளத்தோடும் உமது பாதத்தண்டை வருகிறோம். ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு இன்முகம் காட்டி நீர் நன்மை செய்வீராக, இவ்வுடைந்து போயிருக்கிற எங்களுடைய தேசத்தின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. இதோ தாவீது அரசர் பாடியது போல எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக, அப்பொழுது எரி பலி, முழு எரி பலி என முறையான பலிகளை விரும்புவீர், மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும் என்று சொல்லி பாடியது போல நாங்களும் கூட அப்பா உம்மை நோக்கி எங்களுடைய நொறுங்கிய நெஞ்சமாகிய, குற்றம் உணர்ந்த நெஞ்சமாகிய எங்களுடைய இருதயத்தை நாங்கள் உமக்கு அர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஐயா, இரத்த பழி நின்று எங்களை துடைத்தருளும், எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, அப்பா உமது மீட்பின் மகிழ்ச்சியை நாங்கள் மீண்டும் கண்டுகொள்ளும்படி எங்களை நீர் மன்னித்தருளும். ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும். ஆண்டவரே, எங்களை கழுவும். ஆண்டவரே, அப்பா எங்களை கழுவும்படி, எங்களை சுத்திகரிக்கும்படி இந்த இரவு நேரத்தில் ஒரே குடும்பமாய் நாங்கள் உமது பாதத்தந்தை வருகிறோம். ஐயா, எங்களை கழுவும், உடைய தூய ரதத்தினால் எங்களை கழுவி, எங்களை சுத்திகரித்து அப்பா உடைய தூய ஆவின் வல்லமையினால் எங்களை நிரப்பும். இதோ சீராக் 48:20 நாங்கள் இப்படியாக வாசிக்கின்றோமே, அவர்கள் இரக்கமுள்ள ஆண்டவரை நோக்கி தங்கள் கைகளை விரித்து அவரை துணைக்கு அழைத்தார்கள், தூய இறைவன் விண்ணகத்திலிருந்து அவர்களுக்கு உடனே செவிசாய்த்தார். ஆமாண்டவரே, நீர் தூய இறைவன், பரிசுத்தமுள்ள இறைவன். இதோ நாங்கள் எங்களுடைய கரங்களை விரித்து உம்மை துணைக்கு அழைக்கும் போது எங்களுடைய குரலுக்கு செவி கொடுக்கிற தெய்வம். ஆண்டவரே, இதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில உணர்ந்திருக்கிறோம் ராஜா, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இதோ இன்று வரைக்கும் நாங்கள் உயிரோடு இருக்கிறோமே, அது உமது இறக்கம். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் எங்களை தாக்காதவாறு, எங்களுடைய குடும்ப பிள்ளைகளை தாக்காதவாறு நாங்கள் எல்லாரும் உமது பிரசன்னத்தில் அமைதியோடும் நிம்மதியோடும் வாழ்க்கை
இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றதே, அது உம்முடைய இரக்கம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். இதோ அந்த கொள்ளை நோயினால் மடிந்து கொண்டிருக்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகளும் உமது இரக்கத்தை உணரும்படி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அப்ப ஐசியில் வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் இடையில எத்தனையோ சகோதர சகோதரிகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவரே. இந்த நோய் எப்பொழுது முடிவுக்கு வரும், இந்த துன்பம் எப்பொழுது, துயரம் எப்பொழுது நீங்கும் என்று சொல்லி அப்பா எங்கள் தேசம் முழுவதும் உலக நாடுகள் முழுவதும் கலங்கி தவித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில நாங்கள் உமது இரக்கத்தை மாத்திரமே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உமது இரக்கத்தை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், எங்களுடைய கரங்களை விரிக்கிறோம். நீரே எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வல்லமையுள்ள தெய்வம், நிறைய எங்களுக்கு உதவி வரும், உதவி செய்யக்கூடிய கண்மலை. அப்பா நாங்கள் எங்கே நோக்கி பார்ப்போம், உண்மையல்லவா நாங்கள் நோக்கி பார்ப்போம். எங்களுக்கு உதவி வருவது உம்மிடமிருந்து அல்லவா, இந்த நம்பிக்கையோடு அப்பா உம்முடைய இரக்கத்தை நாங்கள் தேடுகிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னித்து மீண்டும் ஒரு வீசை உமது பிள்ளைகளாக எங்களை நீர் நோக்கி கண் நோக்கி பார்க்கும்படி, எங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படி நாங்கள் உம்மிடம் இறைஞ்சு மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் ஆண்டவரே. இந்த நாட்களில் வெளியே போக முடியல, உள்ளவே இருந்து எத்தனை நாட்கள் நாங்கள் மடிவது, உண்ணுவதற்கு ஒன்றும் இல்லையே அப்பா, பேங்க் பேலன்ஸ் இல்லையே, குடும்பத்தில் ஒன்றுமே இல்லையே, அன்றாட தேவைகளை சந்திப்பதற்கு நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி பலவிதமான கண்ணீர்களோடு அப்பா இன்னும் கூட எதிர்கால வாழ்க்கை குறித்து பலவிதமான கவலைகளோடு எத்தனையோ சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு நாளும் கவலையோடு கண்ணீரோடு வாழ்க்கை கழித்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் இருள் சூழ்ந்த நிலை என்று சொல்லி அப்பா இருளின் மத்தியில் வாழ்ந்து இருக்கிற அநேக சகோதர சகோதரிகள் ஆண்டவரே, நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கின்ற விவசாயிகள், சிறு தொழிலை ஆரம்பித்து இன்னும் அநேக கனவுகளோடு இந்த தொழிலை நான் தொடங்கினேன், ஆனால் இப்படி முடங்கி போயிட்டேன் என்று சொல்லி அப்பா ஒரு ஏமாற்ற நிலையோடு இருக்கிற அநேக சகோதர சகோதரிகள் ஆண்டவரே, இதோ என்னுடைய பிள்ளையின் படிப்பை நான் எப்படி முடிப்பேன், அதற்கான பண தேவைகள் நான் எப்படி சந்திப்பேன், இனியும் எனக்கு வழி உண்டோ என்று சொல்லி ஒரு நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிற அநேக பிள்ளைகளை முதல் ரத்தத்திற்கும் உடைய வார்த்தைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகளை எப்படி சந்திப்பது, இதோ இந்த லாக்டவுன் முடிந்த பிறகு கடன்காரன் வந்து என் வீட்டுக்கு முன்னாடி நிற்பானே, எப்படி நான் பதில் சொல்வேன் என்று கடன் பாரங்களோடு, கடன் பிரச்சனைகளோடு, நிந்தை அவமானங்களோடு, போராட்டங்களோடு போராட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகளையும் கூட நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அம்மாள் கூடும், எல்லாம் கூடும் ஆண்டவரே. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, எல்லா சூழ்நிலையும் மாறிவிடும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஆழ்ந்த விசுவாசத்தை கொடுங்கப்பா. இந்த நாட்களில் நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடிக்கு, எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற நம்பிக்கை அப்பா, நம்பிக்கை மீண்டும் தளர்ந்து போகாதபடிக்கு ஒரு நம்பிக்கையின் ஆவியை, ஒரு உற்சாகத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்படியாக எங்களுடைய நம்பிக்கையில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாங்கள் குடும்பமாக ஜெபிக்க வேண்டும், எங்கள் ஒவ்வொருவருடைய சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும், ஒவ்வொருவருடைய விசுவாசத்தை பலப்படுத்த, எங்களுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்த நாங்கள் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. அத்தகைய ஒரு ஜெப ஆவியை எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு தனி நபருடைய ஆன்மீக வாழ்க்கையில் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் இந்த ஊடகத்தை நாங்கள் தவறாமல் பயன்படுத்தாமல், இந்த ஊடகத்தின் வழியாக அப்பா ஆவிக்குரிய காரியங்களில் நாங்கள் இன்னுமாக அதிகமாக வளர, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் வாசித்து அனுதினமும் தியானித்து உங்களுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து நீர் எங்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறீர், தேசம் முழுவதிலும் என்ன எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி நாங்கள் உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் எங்களுடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்த்து அப்பா நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ, எங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொள்ள, எங்களுடைய அணுகுமுறைகளை மாற்றிக்கொள்ள, யார் யாரை மன்னிக்க வேண்டுமோ எங்களுடைய குடும்பத்தில் அப்பா, யார் யாரை நாங்கள் மன்னிக்க வேண்டுமோ, யார் யாரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ, எங்கெங்கெல்லாம் உறவுகளுடைய விரிசல்களும் பிளவுகளும் இருக்கின்றதோ அந்த உறவுகளை சரி செய்யக்கூடிய ஒரு தூய ஆவியினருடைய உந்துதலை எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தில் நீர் தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிரிந்து போயிருக்கிற உறவுகளை ஒன்று சேருங்க. எத்தனையோ கணவன் மனைவிகள் ஒரு வருடமாக, இரண்டு வருடமாக பேசாமல் இருந்திருக்கலாம், குடி பழக்கத்தின் காரணமாக குடும்பத்தில் அமைதியும் சமாதானமும் இல்லாமல் இருந்திருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளோடு சரியான உறவு இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட உறவுகளுக்கிடையே உள்ள விரிசல்களை இந்த நாட்களில் நீர் சரி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிரிந்து போயிருக்கிற கணவன் மனைவிகளை ஒன்று சேர்க்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ டைவோர்ஸ் ஆண்டவரே இன்னைக்கு கோர்ட்டில் இருக்கிறத நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஒவ்வொரு
நாளும் நாங்கள் நியூஸ் செய்தித்தாள்களை அதை பற்றி நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் அநேக திருமணங்களை நீர் இணைக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, திருமணம் என்ற அருட்சாதனத்தின் வழியாக நீர் இணைத்திருக்கிற கணவன் மனைவிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் நேசித்து நீர் கொடுத்திருக்கிற அன்பின் பாலமாக அன்பின் பிணைப்பாக நீர் கொடுத்திருக்கிற அந்த பிள்ளைகளை அவர்கள் முழுவதுமாக நேசித்து அன்பு செய்து அந்த பிள்ளைகளை ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் வளர்க்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு குடும்பங்களையும் தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா முறிந்து போயிருக்கிற உறவுகள், முறிந்து போயிருக்கிற அப்பா அப்பா சமாதானத்தை இழந்திருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நீர் சேர்த்து வைக்க வேண்டுமா இந்த இரவு வேலை நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா இன்னும் கூட என்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பில்லையே, என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்கவில்லையே, திருமண வயதாகியும் தள்ளிக்கொண்டே போகிறதே, இத்தனை வருடமாகி திருமணமாகி இத்தனை வருடமாகியும் என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி அப்பா ஆதங்கத்தோடு இருக்கிற பெற்றோர்களை, ஆதங்கத்தோடு தன்னுடைய ஜப விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற அநேக சகோதர சகோதரிகளுக்காகவும் கூட நாங்கள் உமது பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய தேவையும் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் நீர் அறிகிற தெய்வம் அல்லவா, ஒவ்வொருடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் அறிகிற தெய்வம் அல்லவா, அப்படியாகவே ஒவ்வொருவருடைய விருப்பத்தையும் நீர் நிறைவு செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா குறிப்பாக இந்த நாட்களில் எங்களுடைய மருத்துவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கை பணையம் வைத்து தன்னுடைய குடும்பங்களை கூட பாராமல் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் என்று குடும்ப உறவுகளை பாராமல் சமுதாயத்திற்காக சமுதாயத்தில் உள்ள மனிதர்களுக்காக ஓடி உழைக்கின்ற அப்பா, காலையிலிருந்து மாலை வரைக்கும் மருத்துவமனையிலே செலவிடப்படுகின்ற தன்னுடைய நேரங்களை செலவழிக்கின்ற எல்லா மருத்துவர்களையும் செவிலியர்களையும் கூட நாங்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்கள் அநேக மருத்துவர்கள் ஆண்டவரே இந்த கொள்ளை நோய்க்கு அப்பா உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, அநேக நியூஸ்களை நாங்கள் செய்தித்தாள்களிலும் அப்பா அநேக ஊடகங்களும் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா அவருடைய தூய திரு ரத்தம் ஒவ்வொரு மருத்துவர்களையும் பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அரசாங்கத்தையும் கூட நீர் ஆசீர்வதிங்க, அரசாங்கத்தில் எடுக்கிற முயற்சிகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, எங்களுடைய அரசாங்கத்தின் பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தின் பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்கப்பா, ஏதாவது ஒரு வழியில் உன்னக்கூட உணவு இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் போஷிங்க, எலியாவை காகம் கொண்டு நீர் போஷித்தது போல அப்பா உங்களுடைய பிள்ளைகளையும் கூட ஒன்றுக்கும் ஒன்று வாழ்வதற்கு வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் கூட அன்றாட தேவைகளை உங்களுடைய இறக்கத்தின்படியே நீர் சந்திக்க வேண்டுமாய், யாரையாவது கொண்டு நீர் அவர்களை அன்றாட உணவுகளை அன்றாட தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கமுள்ள தெய்வமே, கிருபையும் சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள தெய்வமே, மத இரக்கமுள்ள இருதயத்திற்கு எங்கள் தேசம் முழுவதையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஐரோப்பிய நாடுகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்போ ஒவ்வொரு நாளும் சாவின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போயிருக்கின்ற நாடுகளில் உமது இறக்கம் உடைய கிருபை சந்திக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பாவங்களை மன்னித்து பிள்ளைகளுக்கு ஒரு மனமாற்றத்தின் ஆவை கொடுத்து நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே நினைவே நகர மக்களைப் போல உபவாசித்து செபித்து உமை நோக்கி எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஒரு மனமாற்றத்தின் ஆவியோடு உமை நோக்கி கதற எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, எங்கள் தேசம் முழுவதையும் நாங்கள் உமது ரத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இந்தியா நாட்டை உமது ரத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டு மாநிலத்தை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு கிராமங்களையும் உமது ரத்தத்திற்கும் உம்முடைய வார்த்தைக்கும் ஒப்புக் கொடுக்கிறோமப்பா. பயத்தோடு இருக்கிற பிள்ளைகள், வயது முதிர்ந்தவர்கள், சிறிய குழந்தைகள் ஆண்டவரே, இந்த நோய் எங்களுக்கும் வந்துவிடுமோ, எங்களுடைய உற்றார் உறவினர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களே, நாங்களும் தொற்று நோய் எங்களையும் பரவிவிடுமோ என்று சொல்லி பயத்தோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கூட உம்முடைய இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தூய திரு ரத்தத்தினால எங்கள் குடும்பங்களையும் எங்களுடைய மாநிலத்தையும் எங்கள் நாட்டையும் அகில உலகத்தையும் உடைய இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து உடைய தூய திருரத்தினால சுத்திகரித்து முத்திரையிட்டு ஆண்டவரே உமது ரத்த கோட்டைக்குள்ளராக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோமப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, இந்த இரவு நேரத்தில் யார் யாருக்கெல்லாம் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கின்றோமோ, யார் யாருக்கெல்லாம் எங்களுடைய ஜப உதவி தேவையாக இருக்கின்றதோ, அத்தனை பேரையும் உடைய இரக்கமுள்ள இருதயத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. அன்னை மாதிரி எங்கள் அன்பு தாயே, உமது வல்லமையுள்ள பாதுகாப்பை பரிந்துரையை நாங்கள் நாடி தேடுகிறோம். அம்மா, உமது அன்பு திருமகளிடம் எங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பத்திற்காகவும் எங்களுடைய நாட்டு மக்களுக்காகவும் அகில உலக மக்களுக்காகவும் பரிந்து பேச வேண்டுமா, எங்களை உமது நீல ஆடையில் மறைத்து கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அம்மா, உமது அன்பு திருமகளிடம் எங்களுக்காக பரிந்து பேசுங்க. ஏறெடுத்த எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.